மதுரை மாவட்டம் சிக்கந்தர் சாவடி அருகே கோவில் கொதும்பு கிராமத்தில் எருது கட்டும் விழா நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரசன்னாவிடம் கேட்டறியலாம். பிரசன்னா, எருது கட்டும் விழானா என்ன, விளக்கமா சொல்லுங்க. மதுரை மாவட்டம் சிக்கந்தர் சாவடி அருகிருக்கக்கூடிய பொதும்பு கிராமத்தில் சங்கையா கோவிலுக்கு உண்டான திருவிழானது தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த திருவிழானது 5 நாட்கள் தொடர்ச்சியாக நடைபெறும். இந்த 5 நாட்களில் மிகவும் முக்கியமான திருவிழாவாக கருதப்படுவது இந்த எருது கட்டும் நிகழ்ச்சியாகும். அதாவது வைக்கோலை வந்து வடம் போல் நீட்டி ஏறத்தாழ 2 டன் வரைக்கும் அந்த வைக்கோலை வந்துட்டு அதிகமாக வந்து சேர்த்து வைத்து கொண்டு அதனுடைய ஒரு பகுதியை வந்து கயிறால் மாடின் கழுத்தில் கட்டி அந்த வடத்தை வந்து ஊர் மக்கள் அனைவருமே ஒன்று சேர்ந்து தூக்கி கொண்டாந்து மந்தையில் வைப்பார்கள். அப்போது அந்த மாடானது மொத்தம் 13 காளைகள் இந்த கிராமத்தில் இருந்து திருவிழாவின் பொழுது வந்துட்டு அவுத்துவிடப்படுகின்றன. இந்த 13 காளைகளுமே கோவிலுக்கு சொந்தமான காளைகள். அது மட்டுமல்லாது இந்த சுற்றுவட்டார கிராமத்தில் இருக்கக்கூடிய மரியாதைதாரர்களுடைய காளைகள். விவசாயத்துல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருஷமும் அது மட்டும் இல்ல, உங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கும் சம்பாதிக்கணுமா? இன்னும் ஏன் காத்திருக்கீங்க? ஃப்ரீடம் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க. இந்த காளைகளை வந்துட்டு யாரும் தொடக்கூடாது. அந்த வடத்தில் வந்து கட்டிருக்கக்கூடிய கயிறு அந்த மாட்டின் ஒரு கழுத்திலிருந்து விடுபடும் வரை அந்த மாடானது இந்த மந்தையில் வந்துட்டு கழுத்தில் வந்து விளையாடி கொண்டிருக்கும். மாடுகளை இளைஞர்களோ அல்லது கிராமத்தினரோ யாரும் வந்து தொடக்கூடாது என்கிறது வந்து இந்த கிராமத்துடைய சட்டமாக இருக்கின்றன. அந்த வடத்தில் அந்த கயத்திலிருந்து மாடு வந்து விடுபட்ட உடனேயே அந்த மாடானது தற்பொழுது இந்த வடத்தில் இந்த கழுத்திலிருந்து வெளியேறிவிடும். அதன் பிறகு மீண்டும் அந்த வடத்தை வந்து மாடு இருக்கக்கூடிய பகுதிக்கு கிராம மக்கள் அனைவரும் சேர்ந்து தூக்கி கொண்டு சென்று மறுபடியும் மற்றொரு மாடை வந்து கட்டி கொண்டாந்து திருப்பி அதே இந்த விஷயத்தின் போல் 13 மாடுகளானது தொடர்ச்சியாக விடப்படுகின்றன. இதற்கு காவல்துறையினர் வந்து முழுமையாக அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். இந்த மொத்த கிராமமே காவல்துறை கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. இந்த மாடை பிடிப்பதற்கு உண்டான நியமிக்கப்பட்ட இளைஞர்கள் மட்டுமே தான் அந்த சம்பந்தப்பட்ட களத்தில் இருக்க வேண்டும் என போலீசார் கூறியிருக்கிறார்கள். அதே போல் இந்த சுற்றுவட்டார கிராமத்தில் கூடிய பள்ளிகளுக்கு 6 நாட்களானது விடுமுறை வந்து விடப்பட்டிருக்கின்றன. அதே போல் யாருக்கேனும் காயம் ஏற்பட்டால் கூட வந்து அவர்களை வந்து உடனடியாக மருத்துவமனையில் சேர்க்கிறதுக்கு உண்டான அனைத்து வசதிகளும் இந்த சம்பந்த ஊராட்சி நிர்வாகம் வந்து செய்து கொடுத்திருக்கின்றன. தற்போது இந்த திருவிழாவை பற்றி பேசுவதற்கு இந்த கிராமத்தை சார்ந்த காணிக்கைதாரர் ரகுபதி என்பவர் இருக்கிறார். அவருக்கு புதிய தலைமுறை நேயர்களுக்கு பொதும்பு கிராம பொதுமக்களின் சார்பாக நன்றி. இந்த திருவிழா வந்து பல 1000 வருடங்களாக நடந்துகிட்டு இருக்கு. முன் அதிவீரவர்ம பாண்டியன் காலத்திலிருந்து நடந்துகிட்டு இருக்குது. இந்த திருவிழா வந்து பொதும்பு கிராம கமிட்டி சார்பாக வந்து நடந்துட்டு இருக்கு. இந்த கமிட்டியில வந்து பாத்தீங்கன்னா காணிக்காரர்கள், கரகாரர்கள், சீர்பாதம் தாங்கிகள் உட்பட நிறைய வந்து கிராம ஒரு கமிட்டி வந்து சேர்ந்ததுதான் இந்த பொதும்பு கிராம கமிட்டி. ஏறத்தாழ 100 ஆண்டு காலமாக இந்த திருவிழானது இந்த கிராமத்தில் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன. தற்பொழுது மாடுகளை கொண்டு வரக்கூடிய அந்த வடத்தை இழுத்து வந்து கொண்டிருக்கிறார்கள். மாடின் சட்ட நேரத்தில் இந்த களத்தில் வந்துட்டு விளையாட இருக்கின்றது. மணிமாறன் விவரங்களை கொடுத்தமைக்கு நன்றி. பிரசன்னா, விவசாயத்துல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருஷமும் அது மட்டும் இல்ல, உங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கும் சம்பாதிக்கணுமா? இன்னும் ஏன் காத்திருக்கீங்க? ஃப்ரீடம் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க.